வெளிநாடுகளிலிருந்து கல்வி, மருத்துவம், தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக அயல் நாட்டினர் சிங்கப்பூரை நோக்கி பயணிக்கின்றனர். விடுமுறையின் போது தாய்நாட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் சிங்கப்பூருக்கு திரும்பும் பயணிகள் அங்கிருந்து சில பொருட்களை வாங்கி வர திட்டமிடுவர். ஆனால் சிங்கப்பூர் விதிமுறைகளின்படி ஒரு சில பொருட்களை கொண்டு வர அனுமதி கிடையாது. எத்தகைய பொருட்களை கொண்டு வரலாம் மற்றும் கொண்டு வரக்கூடாது போன்ற விதிமுறைகளை பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். அனுமதி இல்லாத பொருட்கள் சுயிங்கம், துப்பாக்கி வடிவத்தில் உள்ள லைட்டர், பட்டாசு, காண்டாமிருகத்தின் கொம்பு, அழிந்து வரும் வனவிலங்குகளின் உயிரிலிருந்து பெறப்படும் பொருட்கள், இராணுவ தொடர்பு சாதனங்கள், ஆபாச படங்கள் மற்றும் புத்தகங்கள், புகையிலை பொருட்கள் மற்றும் புகையில்லாத மின் சிகரெட்டுகள், கட்டுப்பாடுகளுடன் கொண்டு வர அனுமதி உள்ள பொருட்கள், பன்றி இறைச்சியை அனுமதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து 5 கிலோ வரை கொண்டு வரலாம், மதுபானங்கள், 400 கிராமுக்கு மேல் சிகரெட்டுகளை கொண்டு வர அவற்றுக்கு இறக்குமதி உரிமம் பெற வேண்டும், 1 கிலோ வரையிலான சத்துணவு பொருள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை 5 கிலோ அல்லது 5 லிட்டர் வரை கொண்டு வரலாம், அவற்றின் மொத்த மதிப்பு 100 வெள்ளிக்கு அதிகமாக கூடாது. அனுமதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கடல் உணவு, இறைச்சி, பழங்கள், காய்கறிகள், முட்டைகள் முதலியவற்றை அவற்றுக்கான வரம்புடன் கொண்டு வர முடியும்.